இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலில் நிறைய விஷயங்கள் வந்து திருப்பி திருப்பி நடந்தாலும் கூட நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து, நீங்கள் எந்த ப்ரோமோ பாரதி கண்ணம்மாவுக்கு வந்தாலும் சரி கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தங்க டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி போட்டிருப்பாங்க. எப்போ தான் வந்து பாரதிக்கு சந்தேகம் தீர்றதுக்கு இருக்க ஒரே வழி, முன்னெல்லாம் வந்து தீக்குள்ளே இறங்கி தீக்குள்ளே குதிச்சு வந்து ப்ரூவ் பண்ணு, உன்னை தீ சுடவே இல்லை அப்படின்னா வந்து உன்னை நல்லவன் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடி காலத்தில் இருந்தபொழுது, இப்போ வந்து அதுக்கு பதிலாக ஈஸியான வழியாக டிஎன்ஏ டெஸ்ட், இந்த இவங்களோட ஒரு முடி அவங்களோட ஒரு முடி எடுத்து வச்சு ரெண்டு பேருக்கும் அப்பாவுக்கும் குழந்தைக்கும் எடுத்து பார்த்து இதான் வந்து குழந்தை இதான் வந்து அப்பா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இந்த சமயத்தில் வந்து முன்னாடிருந்தே கண்ணம்மா அதை சொல்லி ஒரு தடவை வந்து இந்த டெஸ்ட் எடுத்துடலாம் எடுத்துடலாம்னா இவர் கடைசிக்கு ஒத்துக்கவே இல்லை. எடுத்த ஒரே ஒரு ஆள் வெண்பா. வெண்பாவே வந்து நேராக வந்து ஒரு சீப்புலேருந்து முடி எடுத்து போய் எடுத்து பாரதியும் ஹேமாவும் அப்பா புள்ள தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணி வந்து பாரதியை ஒத்துக்க வைக்கலான்னு பார்த்தா, கடைசியாக இப்போ பாரதி வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றப்பட்டதுக்கு பிறகு கொஞ்சம் மனசு இலகியிருக்காரு. என்ன அவருக்கு இருக்க ஒரே ஒரு குழப்பம், வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை வாக்குறுதி கொடுத்துருமேங்கிறது தான். இப்போ திருப்பி திருப்பி கண்ணம்மா சொல்கிறத பற்றி நாளைக்கு யோசிச்சு அவருடைய மைண்ட் வாய்ஸ் எல்லாம் திருப்பி வெளியில் வந்து அதுவும் சொன்னதுக்கு பிறகு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்னு ஒத்துக்கிட்டேன். அந்த டெஸ்ட்டை எடுத்து அதை ப்ரூவ் பண்ணுற அதே சமயத்தில் வெண்பா கிட்ட அவர் லாக் ஆன மாதிரி காமிச்சா கூட ஓகே. அதுக்கு பதிலாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வந்திருக்கேன் அவர் வெண்பாட்ட சொல்ல, வெண்பா ஏழாவது தடவையாக இறங்கி ஜம்ப் பண்ணி வந்து அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை மாற்றி வைக்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா அட போங்கப்பா அப்படின்னு நமக்கு டயர்டாயிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த அளவுக்கு போகும்போது இல்லை டிஎன்ஏ டெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க பாருங்களேன் அப்படிங்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சீரியலில் நீங்கள் அடுத்து என்ன எதிர்பார்க்குறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.